எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுறேன். இந்த வீடியோல 2023 ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கறத எதை அடிப்படையா வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையா வச்சுதான் புத்தாண்டு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வருட கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு குரு தான். அப்போ ஒரு ராசி கட்டத்துல இன்னொரு ராசி கட்டத்துக்கு போறதுக்கு 1 வருஷம் எடுத்துப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த குரு அப்படிங்கறத பிரதானமா வச்சு அந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த 2023 குரு பெயர்ச்சி அப்படி விஷயம் இருக்கு, சனி பெயர்ச்சி அப்படி விஷயம் இருக்கு, ராகு கேது பெயர்ச்சி அப்படி விஷயம் இருக்கு. அப்போ இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே கோச்சாரத்துல மாறும் பொழுது இது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகத்திற்கு எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ அப்படின்னு நம்ம பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நம்ம பண்ற வீடியோஸ் நீங்க ரெகுலரா பாக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும். இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழோட கமெண்ட்ஸ்லயே எனக்கு கேளுங்க. கட்டாயம் அதற்குண்டான கிளாரிபிகேஷன்ஸ் அப்படி இந்த வீடியோ கீழோட கமெண்ட்ஸ்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பாக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். சரி, இந்த 2023 அப்படிங்கிற வருடத்தை ஒரு 3 பகுதியா நீங்க பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பலன் அப்படின்னு உங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சார் அப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் அப்படிங்கிறது 3 வந்து நீங்க பிரிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கறதுல வந்து குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் நடக்கும், கடைசி பகுதியில் வந்து ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு நடக்கும். எப்படி சார் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதை வந்து முதல் பகுதியாகவும், மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இதை வந்து 2வது பகுதியாகவும், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதை வந்து 3வது பகுதியாகவும் நீங்க தனித்தனியா பிரிச்சு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து இந்த குரு பெயர்ச்சியும் நடக்கும், சனி பெயர்ச்சியும் நடக்கும். அது உங்களுக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படின்னு பாக்கலாம். அக்டோபர் நவம்பர்ல வந்து உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு நடக்குமா, அப்ப அந்த காலகட்டத்துல உங்களுக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படின்னு பாக்கலாம். அப்படி நீங்க பிரிச்சு பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்குன்னு ஒரு கிளாரிட்டி அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த வீடியோ வந்து நீங்க கேட்கறத விட இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு சார்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி பின்னாடி வந்து சார்ட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதனால நீங்க இந்த வீடியோவை நீங்க கேட்கறத விட இந்த வீடியோ நீங்க பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். பின்னாடி உடைய சார்ட்டை பார்த்துக்கோங்க. இது நாள் வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு 2ம் பாவத்துல இருந்த சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சி ஆகி 3ம் பாவத்துக்கு போக போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது முழுவதுமாகவே விலகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ 7.5 சனி அப்படிங்கிறது விலகி விட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு நியூஸ். இப்போ உங்களோட ஜாதகத்துக்கு 3ம் இடத்துக்கு சனி அப்படிங்கிறத மாறினதற்கு பிறகு தனது 3வது பார்வையாக உங்களோட ராசிக்கு 5ம் இடத்தை பார்ப்பாரு. 5ம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். 5ம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். 5ம் இடத்தை சனி பார்ப்பது அப்படிங்கிறது நன்மையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரிய ஒரு நன்மையான விஷயங்கள் கிடையாது. அதாவது உங்களோட சந்தோஷம் அப்படிங்கிறது சற்று அடி வாங்கும்னு சொல்லலாம். இது வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க போறது கிடையாது. அதனால நீங்க ஒன்றும் பெருசா கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஜாதகத்திற்கு சனி தனது 7வது பார்வையாக உங்க ராசிக்கு 9ம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ 9ம் இடத்தை சனி பாக்குறாரு அப்படிங்கறதுனால அது வந்து சூரியனோட வீடு இல்லையா, அப்போ உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்ல ப்ராப்ளம் அப்படி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவருக்காக நீங்க கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம். ஒன்றும் மேஜரா இருக்காது, கவலைப்படாதீங்க. அதே போல தனது 10வது பார்வையாக உங்க ராசிக்கு 12ம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கறதுனால விரயம் அப்படிங்கிற விஷயம் உங்களோட ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து மூல திரிகோண வீடு சொல்லுவோம். 3ம் இடத்துல சனி அப்படி வரும்பொழுது இருக்கக்கூடிய இடத்த சனி அப்படின்னு பலப்படுத்துவாரு. அப்போ எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்க தைரியமா எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு சாதகமான முடிவாகவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். நீங்க பிசினஸ்னா இந்த காலகட்டத்துல நீங்க தொடங்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். உங்களோட ஜாதக அமைப்பின் படி உங்களோட ஜாதகத்திற்கு சனியானவர் நல்ல ஒரு யோகாதிபதி அப்படிங்கறதுனாலையும், சனி வந்து உங்களோட ஜாதகத்துக்கு 3ம் அதிபதி 2ம் அதிபதி அப்படிங்கறதுனாலையும் பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற சொல்லலாம். ஏன்னா இந்த 7.5 சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப உங்களோட ஜாதகத்துக்கு 4ம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி 5ம் இடத்துக்கு போக போறாரு. அதாவது உங்களோட ராசி அதிபதியே குரு தான். 5ம் இடத்துக்கு குரு போறது அப்படின்னு ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நீங்க வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா 2023 வந்து நீங்க வாங்குறத விட 2023 அப்படிங்கறது முடிச்சு 2024 ஜூன் ஜூலைக்கு அப்புறமா நீங்க வந்து வீட்டுக்கு வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட ஜாதகத்துக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இந்த காலகட்டத்துல நீங்க குழந்தைக்கு பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தைக்கு பிளான் பண்றதுக்கு உண்டான சரியான ஒரு காலகட்டம் கிடையாது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்குங்க.
இப்போ உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜாதகத்திற்கு வந்து திருமணம் அம்சம் கைகூடி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருமணம் அம்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. நீங்க வந்து ஒருத்தரை விரும்புறதுக்கோ உங்களோட காதல் அப்படிங்கறது சக்சஸ் அப்படின்னு ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கே தவிர, அது திருமணத்தில் முடியறதுக்குண்டான சாத்தியக்கூறு அப்படிங்கிறது 2023 கிடையாது, 2024 வேணா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்சம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கீங்களா, இந்த காலகட்டத்தில் அந்த படிப்புல வந்து ரொம்ப மந்தமா இருப்பீங்க. படிப்புல வந்து நீங்க கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கறது உங்களுக்கு வரணும் அப்படின்னா, காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரியனை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. கட்டாயம் உங்க கல்வி அப்படி ரொம்ப நல்லபடியாவே இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? குரு தனது 5வது பார்வையாக உங்க ராசிக்கு 9வது இடத்தை பார்ப்பாரு. அப்போ நான் சொன்ன ஆல்ரெடி சனியும் சேர்ந்த இடத்தை பாக்குறாருங்கிறதுனால அப்பா கொஞ்சம் ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். இப்ப குரு பாக்குறாரு அப்படிங்கறதுனால அந்த ப்ராப்ளம் அப்படின்னு ஓரளவுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். குரு தனது 7வது பார்வையாக ராசிக்கு 11வது இடத்தை பார்ப்பாரு. 11வது இடம் உடைய லாபஸ்தானம்னு சொல்லுவோம், 11வது இடம் உடைய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவோம். அப்ப இது 2023 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அப்படி நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். குரு தனது ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது பலம். எந்த ஒரு பிரச்சனை அப்படின் வந்தாலும் அது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறவர் குரு கொடுப்பாரு. ஏன்னா அவரோட சொந்த வீடு அப்படிங்கிறதுனால தன்னோட சொந்த வீட்டை குரு பார்ப்பது அப்படிங்கிறது மிகவும் பலம்னு சொல்லலாம். அப்பதான் அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த 2023 அப்படின்னு இருக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும். இதனால் வரையும் உங்களோட ராசிக்கு 5வது இடத்துல இருந்த ராகு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி 4வது இடத்துக்கு வரப்போறாரு. 4வது இடத்திற்கு ராகு வருவது நன்மையான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக 4வது இடத்துக்கு ராகு வருவது அப்படின்னு நன்மையான விஷயங்கள் தான். உங்களோட ஜாதகத்திற்கு வந்து வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதாவது நீங்க வந்து கிரீன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, இந்த ராகு அப்படின்னு மாறினதற்கு பிறகு, அதாவது அக்டோபருக்கு பிறகு நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்கு. அதாவது குடியுரிமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டினுடைய குடியுரிமை அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். ராகு அப்படின்னு நீர்ராசியில் இருக்கிறது கூடுதலான ஒரு பலம். இப்போ கேது அப்படின்னு 10வது பாவத்தில் வருவார். அப்போ உங்க ஜாதகத்தில் வேலையில சில பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேலை அப்படின்னு மாற்றம் அப்படின்னு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படிங்கிற பொறுத்து இந்த விஷயங்கள் அப்படின்னு மாறப்படும், புரியறதுங்களா? இப்போ ராகு அப்படிங்கிறது வந்து உங்களோட ஜாதகத்துக்கு 4வது இடத்துல இருக்கும்பொழுது உங்களோட அம்மாவும் ஹெல்த்ல ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வீட்டு சம்பந்தமா சில பிரச்சனைகள் அப்படின்னு வரும். உங்க வீட்டு சம்பந்தமான உங்க வீட்டை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்றதுக்கோ இல்ல வீட்டுக்காக சில செலவுகள் அப்படின்னு செய்யறதுக்கோ நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். கேது அப்படிங்கிறது 10வது பாவத்துல இருக்கும்பொழுது வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டையும் வார்த்தை விடாதீங்க, வார்த்தை விட்டினா உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இப்போ உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன தசை நடக்குது, உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படிங்கறத பொறுத்தும் நிறைய விஷயங்கள் மாறும். இப்போ உங்களோட ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாநாதனையோ அல்லது புத்திநாதனையோ கோச்சார சனி பாக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், கட்டாயம் இந்த வருஷம் உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. இதே கோச்சார குரு பாக்குறாரு அப்படின்னா உங்களோட ஜாதகத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனியானவர் எங்க இருக்கிறாரு, எந்த வீட்டுல இருக்கிறாரு, எந்த பலத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. இப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி வந்து நீச்சம் பெற்று இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 2023 அப்படின்னு நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும். மாறாக சனி அப்படின்னு உங்களோட ஜாதகத்துல உச்சம் பெற்று இருந்தால் இந்த 2023 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாகவே இருக்கும். அதாவது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இதற்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ் மேல பண்ணிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த வீடியோ பாருங்க, நிச்சயமா ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பத்தி தனிப்பட்ட முறையில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தரமா தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.